பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நடத்த ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது சகரியாவின் புஸ்தகத்திலே 6:13 அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார், இவ்விரண்டு நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவ ஜனமே, ஆலயத்தை கட்டுகிறவர் தேவன், ஆலயத்தை கட்டுகிறவர் தேவன். இன்றைக்கு நாம் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் ஆலயங்களை கட்டுவதற்கு. ஆலயம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சபையாகிய ஆலயம், கட்டிடமாகிய ஆலயம் உண்டு. அதே போல வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்கிறோம். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அப்போ தேவனுடைய ஆலயமாகிய உங்கள் வாழ்க்கையில் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவரே ஆலயத்தை கட்டுவார். அப்படின்னா என்ன? சியோனே, உன்னை கர்த்தர் கட்டுவார். உங்கள் ஆலயமாகிய உங்கள் சரீரத்தை, உங்கள் குடும்பத்தை, உங்களுடைய வீட்டை, உங்களுக்கு உண்டானவைகளை கர்த்தர் கட்டுவார். உங்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லவா ஆலயம், சபை என்கிறதான ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்ல, அந்த ஸ்தலத்தை, அந்த சபையை கர்த்தர் கட்டுவார். கட்டுகிறவர் அவர், கட்டுகிறவர் அவர். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராக. அந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தர் எப்படி செய்கிறாராம்? மகிமை பொருந்தினவராக தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். அப்போ இந்த சரீரத்தை ஆளுகை செய்கிறது அவர் தாங்க, ஆலயத்தை ஆளுகை செய்கிறது அவர்தான், நம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியாராயும் இருப்பார், இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். ஆலயத்துக்கு நடுவாக, ஆசாரியர்களுக்கு நடுவாக தேவனுடைய ஆலோசனை விளங்கத்தக்கதாக, சமாதானத்தின் ஆலோசனை விளங்கத்தக்கதாக ஆலயத்தை கட்ட நினைக்கிறவர் உடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பல குழப்பத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போட்டு, குழப்பத்தின் அனுபவங்களை கர்த்தர் எடுத்து போட்டு, இந்த இடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி சமாதானத்தின் ஆலோசனையை உங்கள் ஆலயத்திற்குள்ளே கர்த்தர் வைத்து, உங்கள் சரீரத்திற்குள்ளாக, உங்கள் குடும்பத்திற்குள்ளாக கர்த்தர் கொடுத்து அந்த ஆலயத்தை அவரே கட்டுவார். அந்த ஆலயத்தை இயேசுவே கட்டுவார். உங்களை தேவன் கட்டுவார். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆலயமாகிய அவர்களை, சபையை என் தேவநீர் கட்டுவீராக, கட்டி எழுப்புவீராக. தேவ ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளோடு கூட நிலைத்திருக்க ஜெபிக்கிறோம். திருப்தி அடைய உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, ஆலயத்தை கட்டுகிறவர் நாம் பல விதங்களிலே பிரயாசப்படலாம். ஆனால் ஒன்று, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் சரி, சரீரமாகிய ஆலயத்தை கர்த்தர் கட்டுவார். தேவன் கொடுத்திருக்கிற சபையாகிய ஆலயத்தை கர்த்தர் கட்டுவார். அவரே மகிமை பொருந்தினவராக அந்த ஆலயத்தை அவர் ஆளுகை செய்வார். சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும்படி செய்கிறவர் விளங்க போதுமானவராக இருக்கிறார். God bless you.